திருவள்ளூர் மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அவர் நம்மளுடன் நேரடியாக பேசும். சார் வணக்கம். தேர்தல் பரப்புரையில எல்லா இடத்திலும் போயிட்டு இருக்கிறீங்க, இந்த தேர்தல் ஏன் அவசியம்? திருவள்ளூர் மக்களவை வேட்பாளர்களுக்கும் அதே போல வந்து வாக்காளர்களுக்கு என்ன இந்த தேர்தலுக்கான அவசியத்தை என்ன உணர்த்துறீங்க? இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலுங்க இந்தியா வரலாறுல. ஏன்னா இது ரெண்டு விதத்துல முக்கியமான தேர்தல். ஒன்னு, இன்னைக்கு இருக்கிற டெல்லியில இருக்கிற பிஜேபி அரசாங்கம், ஆர்எஸ்எஸ் அரசாங்கம், அது வந்து மக்களுக்கான அரசாங்கம் அல்ல, இந்தியா எனும் சிந்தனைக்கு விரோதமான அரசாங்கம். இந்த மாதிரி ஒரு சிந்தனை, ஒரு சித்தாந்தம் இந்த நாட்டில் இருந்தால் தெருவில் கூட நிம்மதி இருக்காது. முதல்ல எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், இந்த ஆட்சி போகணும். அதனால் இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, தமிழகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இவர்களுக்கு வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சுயமாக சிந்திக்கிறவங்க யாருமே இவங்களுக்கு பிடிக்காது. தமிழகத்தில் இன்றைக்கி ஒரு சுய சிந்தனை இருக்குது, ஒரு அருமையான மக்கள் ஆட்சி இருக்குது. அதனாலே தமிழகத்தை ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு வெறுப்போடவே இவங்க பார்க்குறாங்க. தமிழகம் தன்னை காற்றுக்கொள்ளக்கூட இந்த ஆட்சியை விளக்க வேண்டும். அது இல்லாமல் மக்களுக்கு மக்கள் சேவனாக மக்கள் பணியை செய்வதற்கு எனக்கு இருக்கிற அனுபவம் அதையெல்லாம் வச்சு என்னால் பண்ண முடியுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அவங்களோட லோக்கல் பிரச்சனையும் சரி, இந்தியாவின் பிரச்சனையும் சரி, தமிழகம் பிரச்சனையும் சரி, மூணுத்துக்கும் சேர்த்து தான் இந்த அரசாங்கம் வெளியே போகணும். திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை கொடுக்கப்பட்ட வாக்குறுதியிலே இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. குறிப்பா வந்து வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம், மீஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கு. பழவேற்காடு முகத்துவாரம், மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் இன்னும் தீர்வு காணப்படாமே இருக்கு. இதெல்லாம் மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. இதை என்ன வாக்குறுதி கொடுக்குறது? இல்லை, ஒரு ப்ராஜெக்ட்னா அது வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம், அதனால சில சிக்கல்களால் மாட்டிட்டு இருக்கலாம். நானும் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன், சில ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் அதை எப்படி தீர்க்கணுன்ற அனுபவமும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக முதல் கட்ட பணிகளே இது வரைக்கும் இன்கம்ப்ளீட்டாக எது இருக்கோ அதை வந்து துரிதமாக்கி செயல்படுத்தி முடிக்கிறது தான். இப்போ நான் அந்த வாக்குறுதி தான் ஜனங்கிட்ட எல்லார்கிட்டும் கொடுத்துட்டு வரேன். சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கனரக தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்குது, அதே போன்று துறைமுகம் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கிய கோரிக்கைகளாக இருக்குது. இதில் நீங்கள் என்ன கவனம் செலுத்துறீங்க? கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதுவும் வந்து ஒரு சபர்பன் ஏரியாவில், அதுவும் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியாவில் இதெல்லாம் இருக்கும். சென்னை மெட்ரோ பக்கத்தில், சென்னை ஒரு காஸ்மோபாலிட்டின் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹின்டர்லேண்டுன்னு சொல்லுவோம், அதில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவது ஒரு நார்மலான விஷயம்தான். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பிளான் இருக்கணும். நம்ம வந்து அன்னைக்கு பிரச்சனையும் அப்பப்போ சால்வ் பண்ண முடியாது. ஒரு 10 வருடத்துக்கான ஒரு வளர்ச்சி திட்டம் நம்மகிட்ட இருக்கணும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் வந்து முக்கியமான பாயிண்ட்டே வந்து எம்ப்ளாயபிலிட்டி தான். நம்ம வந்து நம்மளுடைய இளைஞர்களை அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு நம்மளால் ரெடி பண்ண முடியுதான்றதான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எம்ப்ளாயபிலிட்டி, கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எப்படி அவங்கள எம்ப்ளாய் பண்ணலாம், அதுக்கான ஒரு, நான் கலெக்டராக இருந்தபோது கூட நான் ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணி அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு மாவட்டத்துக்குள்ளே அதை நம்ம பண்ணலாம். அது ரொம்ப பலனடிக்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி இளைஞர்கள் எங்கேயும் போய் ஒரு இடத்துல அட்வைஸ் கேட்குற இடமே அவங்களுக்கு இல்லை, ஒரு ஸ்பேஸே அவங்களுக்கு இல்லை. அந்த ஸ்பேஸை நாங்கள் கண்டிப்பாக மாவட்டத்தில் உருவாக்குவோம். எல்லா இளைஞர்களும் அங்கே வந்து ஒன்று தொழில் செய்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த 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 திட்டங்கள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே பல விஷயங்கள் சால்வ் ஆகும். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது, அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து நாடும் நமதே 40 நமதேன்னு பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்க. பிரதமர் மோடி வந்து தமிழகத்துக்கு வராரு, தமிழக வாக்காளர்களிடம் வந்து பேசுறாரு, தமிழ் மொழிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஐநா சபை வரைக்கும் தமிழ் மொழியினுடைய பெருமையை கொண்டு சென்றால் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றாங்க. இப்போது பாஜகவுக்கு இங்கே வந்து செல்வாக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எப்படி முன்னிறுத்த முடியும்? இதெல்லாம் டிராமாங்க. இது இந்த டிராமா வந்து ரொம்ப காலமாக தமிழகம் பார்த்துருக்கு. இது ஒரு பெரிய இது இல்லை, உலக வரலாறுலையும் இந்த டிராமா நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது இந்த பெருமை பேசி ஒரு மனசுக்குள்ள இடம் பிடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவங்க வழக்கமா வெளியே போய் இந்துன்னு பேசுவாங்க, இங்க தமிழ்னு பேசுறாங்க. இதுதான் பெரிய வித்தியாசம். இங்க இந்துன்னு பேச மாட்டாங்க அவ்வளவா, ஏன்னா இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அது அவங்களுடைய பாலிசி வந்து வெறும் சிம்பிள் தான், 80% பார்த்து 20% பார்த்து 80% பயப்படணும், அந்த மாதிரி ஒரு அரசியலை செய்யணும், அப்புறம் அந்த 80% ஓட்டை வாங்கிக்கணும், அவ்வளோதான் விஷயமே. இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அந்த ஈக்குவேஷனே கிடைக்காததுனால அவங்க அரசியல் ஜீரோவாக இருக்குது. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே ஜீரோவாக தான் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பல திட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் கொண்டு வருது, வந்தே பாரத் ரயில் திட்டம் இங்கே பெரம்பூர் ஐசிஎஃப்ல தான் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து வீடு கட்டும் திட்டத்தில் பல லோன், முத்ரா லோன் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் திமுக காங்கிரஸ் தான் தமிழகத்தில் மறைக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தை பாஜக வைக்கிறாங்க. இந்தியா முழுக்கவே இதே தானே கதை ஓடிட்டு இருக்கு. ஒன்று, ஒரு மத்திய அரசாங்கம் தன் வேலை என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும் எல்லாருமே.
இவங்க அந்த வேலையை மட்டும் இல்லாமல் அது கூட இருக்கிற ட்ராமா பூசி மழக்கிறது இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க இது வரைக்கும் கொண்டு வந்த ஒரு ப்ராப்பரான திட்டத்தை நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எல்லாம் முன்னாடி இருந்த திட்டங்களுடைய பேர் மாற்றமோ இல்லது ஏதாவது ஒன்று முத்ரா ஃபார் முத்ரா லோன், இப்போ முத்ரா எங்க இருக்குன்னே தெரியல யாருக்குமே, மேக் இன் இந்தியான்னு அதுவும் காணும். எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஒரு பேர் வரணும், ஒரு இவெண்ட்டை பண்ணணும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்ற ஐடியாவே இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ள நிவாரணம், வெள்ள நிவாரணத்துக்கு இவங்க எவ்வளோ கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஞ்சன்சி வரும்போதே ஒரு மத்திய அரசு நிவாரணத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த 6000 ரூபாய் தொகையில் மத்திய அரசுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க. எங்க இது வந்து இட்ஸ் கால்ட் ரிலீஃப். ரிலீஃப்ன்றது என்னன்னா உடனே ஒரு உதவி செய்யறது. அதுக்கு வந்து மத்திய அரசு தேவையில்லை, அதுக்கு ஒரு ஆக்டே இருக்குது, அந்த ஆக்ட் படி கொடுத்தே ஆகணும். நாங்கள் கேட்குறது வந்து ரெஸ்டரேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். இதுக்கு என்ன நீங்கள் கொடுத்தீங்க? ரிலீஃப் கொடுக்கறது வந்து நீங்கள் அதுக்கு பிஎம் தேவையில்லைங்க, தாசில்தாரே கொடுத்துட்டு போயிடுவார். அந்த ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், கலெக்டர்கிட்ட தாசில்தாரே கொடுத்துட்டு போயிடுவார். ரிலீஃப் அண்ட் ரெஸ்டரேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான் கேள்வி. எங்கள் கேள்வி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும் போதே வராத அரசாங்கம், இவங்க நார்மல் பிளான்லேயே வரப்போகிறாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ட்ராமா, நம்பர், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான். தேங்க்யூ சார். பிரதமர் மோடி வந்து தமிழகத்தில் விமர்சனம் பண்ணும்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்து மக்கள் தூக்கி எறிய தயாராயிட்டாங்க, தொடர்ச்சியாக வாரிசு அரசிலும் ஊழல் தான் தமிழகத்தில் நிரம்பி இருக்கிறது, இதே இந்த கூட்டணியை தூக்கி எறிய தயாராயிட்டாங்க அப்படின்ற பிரச்சாரத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக பேசுகிறாரு, இது உங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. இது ரொம்ப நாளாக அவர் பண்ணிகிட்டு இருக்க விஷயந்தான். அதுக்கு விடை வந்து உங்களுக்கு June 4 தெரிஞ்சு போயிடும். பட் எங்கேயுமே நீங்களும் பார்க்கலாம், எங்கேயுமே உங்களால் வந்து அந்த அடுத்த கட்சியுடைய சவுண்டே எங்கேயும் வெளியே காணும். ஸோ அவங்களுக்கு எதுவுமே இப்போ கேம்பெயின் பண்ணுறதுக்கு பிக்கப்பே ஆகாத இஷ்யூஸ், அவங்க எந்த இஷ்யூமே பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஸோ அவர் ரொம்ப நாளாக பேசிட்டு வர்றது தான், அதெல்லாம் ஒரு இது கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றது வந்து ஒரு அரசியலாக தான் வந்து பேசுகிறாங்க. கச்சத்தீவை தாரை வார்த்ததுக்கு காங்கிரஸுக்கு தான் முழு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இதை வந்து ஆதாரபூர்வமாக பேசியிருக்காரு. அதான் சொல்கிறேனே, இவங்க எப்பவுமே நேரு, காந்தி அவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க அன்னைக்கு காலகட்டத்தில் நடந்தது எல்லாத்தையும் தான் பேசுவாங்க. இன்னைக்கு சுமார் 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள இந்தியாவுடைய எல்லையில் உள்ள சைனீஸ் ஆர்மி பேரிகேடு போட்டு ரோடு போட்டு டேம் கட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது. அதை பற்றி ஏதாவது பேசுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா? இதை மாதிரி ஒரு கேவலமான நிலைமை இந்தியாவுக்கு என்றைக்குமே வந்தது கிடையாது. அதாவது ஒரு எதிரி நாடோ ஒரு அந்நிய நாடோ ரைட் ராயலாக உள்ள வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த காலத்தில் நடந்த பல விஷயங்களுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. அப்போ இந்தியா உருவான சமயம், அதில் எடுத்த டிசிஷன்ஸ், நிறைய டிசிஷன்ஸ், இதெல்லாம் பற்றி பேசுறது கூட இவங்களுக்கு அருகது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்களுடைய விஷயம் என்னென்னா ப்ராப்பகேண்டா தான். அன்னைக்கு நேரு அதை கட்டினாரு, இதுதான் இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மக்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க கான்டெக்ஸ்ட் எதுவுமே இவங்க பேச மாட்டாங்க. எல்லாம் பழைய கதை தான். திமுகவும் சரி காங்கிரஸும் சரி தேர்தல் அறிக்கையில நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம்ல, கச்சத்தீவை வந்து மீட்க போறோம், அங்க வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கான அந்த உரிமையை நாங்க பெற்றுக் கொடுக்கறோம் அப்படின்றது இப்ப கூட நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம். இதான் அவங்க முன்வைக்க இல்ல கண்டிப்பா. அதாவது வந்து மீனவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை யாருமே டோன் டவுன் பண்ணல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அது அவ்வளவு ஈஸியா இருந்தா 10 வருஷத்துல மோடி கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆனா இட் ஹாஸ் அ இஷ்யூ. ஆனால் இந்த இஷ்யூ அரசியலாக மாற்றி அதுவும் வந்து ஒரு ஒரு அதுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது, அப்போ ஏதோ காங்கிரஸ் வந்து இந்தியா எனும் சித்தாந்தம், இந்தியா எனும் நிலப்பரப்பு, இந்தியா எனும் ஒரு சிந்தனை உருவாகிறதுக்கே காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் வந்து இந்தியாவை சரியாக இது பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பகேண்டா, அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம், நாட் த இஷ்யூ. அந்த இஷ்யூவை எல்லாரும் சேர்த்து சரி செய்யணும். தமிழகத்தில் வந்து 1967 அரசியல் மாற்றம் ஏற்பட்டது போல இந்த தேர்தல் ஏற்படுவதும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து பேசுறாங்க, அதுக்கான சாத்தியம் இருக்கு? இதே அடிச்சு விடுறது தான், அது ரொம்ப நாள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாறிடும், அது இது பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு இன்ச் கூட அவங்களால நகர முடியாது, பின்னோக்கி தான் போவாங்க. அதே சொல்றாங்க, 2014 முன்னாடி வந்து நான் நோட்டாவோட தான் பிஜேபி வந்து போட்டின்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு நாங்க வந்து அதுல வந்து வெற்றி பெற்றிருக்கோம், ஒரு முன்னேற்றம் இருக்கு, அப்ப இந்த தேர்தல் எங்களுக்கு அடுத்த கட்டமாக போகும் அப்படின்னு தான் அண்ணாமலை உட்பட பேசி. எங்க முன்னேற்றம் வெற்றி பெற்றிருக்கு? நீங்க வந்து கூட்டணி தான் இருக்கீங்க, வர ஓட்டினும் கூட்டணிக்கு தான் வருது. இன்னைக்கு வந்து நீங்க இன்னொரு கூட்டணி இதுலதான் போறீங்க. நீங்க தனியா நின்று உங்களுடைய இதை ப்ரூவ் பண்ணா பரவாயில்ல, அதை கண்டுக்கு அதை நம்ம ஏத்துக்கலாம். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு பிம்பம், கட்டமைக்கப்படுற பிம்பம். இன்ஃபேக்ட் இந்த பிம்பமே வந்து சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியாவுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ மோடி வந்து நார்த் இந்தியாவில் என்ன பேருன்னா சவுத்து வந்து இவருக்கு அமுங்க மாட்டேங்குது அப்படின்றது
மோடிக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதனால இங்க வந்து மெகா ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ காசு கீசை கொடுத்து பண்ணிட்டு அந்த இமேஜை கொண்டு போய் பாருங்க தமிழகம் எங்களுக்கு கீழே எப்படி அடிபடிஞ்சிச்சு, நாங்க தமிழகத்தை ஆட்கொள்கிறோம், அண்ணாமலை இதை பண்றாரு அதை பண்றாரு, ஒரு டிராமா அங்க பண்றாங்க அவ்வளவுதான். ஆக்சுவலா இந்த என்டையர் டிராமாவே வந்து தமிழகத்தை தாண்டி நார்த் இந்தியாவுக்கு இருக்கிற மெசேஜ் தான். ஆக்சுவலா மோடி வந்து சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க தமிழ்நாட்டில் வாக்குக்காக வந்து பார்க்கல, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, ஆனா வந்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கான பிரதமராக தான் என்னுடைய பணிகளை செய்கிறேன், அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்படின்றாரு. அதான் அவர் சொல்லிட்டாரு எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் அவருக்கு, அதுதான் அவர் மாத்தி சொல்றாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் அவருக்கே தெரியும் அது ஓட்டு போட மாட்டாங்க. 2019 முன்னாடி வந்து கர்நாடகாவில் வந்து ஐஏஎஸ் சர்வீஸில் நீங்கள் இருந்தீங்க, ஐபிஎஸ்ஸாக வந்து அப்போ அதுக்கு முன்னாடி அண்ணாமலையும் இருந்தார். தேர்தல் அரசியலில் அண்ணாமலை வந்து பாஜகனுடைய மாநில தலைவர், அவருடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? நான் அதை பற்றி பெருசாக கமெண்ட் பண்ண விரும்பலை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சித்தாந்தமே ஒரு காமெடி சித்தாந்தம் தான். தமிழ்நாடில் அது ஒர்க் அவுட் ஆகாது, அதை நார்த் இந்தியாவில் அவங்க போய் பண்ணலாம். ஏன்னா அங்கே ஏற்கனவே அவங்க எல்லாரையும் ஒரு விதமான கலவர பூமியை ஆக்கி வச்சுருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டில் அவங்க என்ன பண்ணாலும் அது ஒரு காமெடியாக தான் தெரியும். இன்ஃபேக்ட் இவ்வளோ நாள் அவங்க பேசிட்டு வர்றது எல்லாமே கூட இன்றைக்கி கூட நேற்று கூட ஏதோ சொன்னார் போல இருக்குது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் வந்து ஒரு பிஞ்சி போன செருப்பு அப்படின்ட்டு இதெல்லாம் வச்சு தமிழர்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய இதுக்கும் மதிப்பு கொடுக்குறாங்கன்ட்டு. சும்மா வந்து திருக்குறளில் தப்பு தப்பாக பேசுறதில்ல ஒன்றும் ஜனங்க நம்பிட போகிறதில்லை. தமிழ்நாட்டில் இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அண்ணாமலை மாநில தலைவரானதுக்கு பிறகுதான் வந்து பாஜகனுடைய வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கணும். தமிழ்நாடுன்றது அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில், பல கோடி ரூபாய்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது அண்ணாமலை வந்ததுனால மட்டும் இல்லை, பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆளை பிடிச்சி அவங்க இங்கே ரவுடித்தனம் பண்றவங்க கேடி கேப் மாதிரி எல்லாம் போய் ரெடி பண்ணி வச்சு சேர்க்குறாங்க, ஒரு ஒரு பார்ட்டியாக வராங்க, அவ்வளோதான். இட் இஸ் இன் தேர் இன்வெஸ்டிங் இன் தமிழ்நாடு, அவ்வளோதானே தவிர அது ஒரு கட்சியாக இன்னும் வளரலை. அது சித்தாந்தமே தமிழ்நாட்டுக்கும் பிடிக்காதுங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தெருவிலே பார்த்தீங்கன்னா எல்லாம் அண்ணன் தம்பியே தான் வாழ்வாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு இவங்க அப்படி அவங்க இப்படின்னு சொல்கிற சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும்.